Hi friends, welcome back to Kitchen Tree. If you are watching this channel first time, please marakama subscribe and support. This is Tamil Nadu special, easy and tasty rasam recipe. It is very tasty. Let's look at it. For one size, அளவுக்கு புளிய வந்து நான் தண்ணில ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். மிளகும் ஜீரகமும் ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ரசம். ஃபர்ஸ்ட் நம்ம மிளகு சீரகத்தையும் ஒரு தடவை மிக்சியில அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதே தோலோடு தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பரை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க வேண்டாம். இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நீங்கள் இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு விட்டாலும் சரி, இல்லை மிக்சியில் கூட நீங்கள் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஈஸியாக பண்ணோன்னா டக்குன்னு மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துப்பேன். ஸோ இப்போ வந்து இது கூட நம்ம ஊற வச்ச புளி தண்ணி இருக்குல்ல, அந்த புளி தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரிஃபைண்ட் ஆயிலோ கோகனட் ஆயிலோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் வந்து கடுகு 1 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயம், அது ஒரு கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அதை ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி காயம் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த ரசம் மிக்ஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்து, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஏன்னா அதோட வாசனை போயிடும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம தக்காளி அப்புறம் புளியெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிக்கக்கூடாது ஃபுல்லாக, பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அந்த சூடு அப்படி வரும், அந்த சூடு ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மேலே தேவையான அளவுக்கு மல்லி இலையும் தூவிக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான ரசம் ரெடியாக இருக்குது, ஈஸியாக எல்லாரும் செஞ்சிடலாம். ஸோ இந்த ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் மிளகா பொடி வேணுன்னா சேர்த்துக்கலாம், காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இந்த ரசம் வந்து நம்ம எப்பவுமே வீட்டில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ரசம். இதுவே பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லெமன் ரசம் இருக்குது, இஞ்சி ரசம் இருக்குது, அப்புறம் பருப்பு வேக வச்சு தண்ணியில் வைக்கிற ரசம், கொள்ளு ரசம், அப்படி விதவிதமாக சொல்லிகிட்டே போகலாம். எல்லா ரசமுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக நம்ம சாதாரணமாக ரசம் அப்படின்னு சொன்ன உடனே பண்ணக்கூடிய ரசம் இது தான் எப்போவுமே. ஏன்னா அதில் மிளகு தக்காளி எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கேன், அந்த பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகா கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரசம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கிச்சன் ட்ரீயை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.